எதிர்கட்சி உறுப்பினர் அருமை நண்பர் அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார்கள் எங்கள் ஆட்சியில் சித்திரவதைகளே இல்லை என்று ஆனால் சித்திரவதைகளை பத்தாண்டு காலம் அனுபவித்தவன் இங்கு நேரடி சாட்சியாக இந்த அவையில் இடம்பெற்றிருக்கிறேன் நான் தூத்துக்குடி செல்லச்சிலே பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு சென்று ஆறுதல் விமான நிலையத்திலே வச்சு கைது செய்யப்பட்டு அங்கிருந்து என்னை கொண்டு வந்து இடையில் எங்கேயும் நிறுத்தி இயற்கை விபாதை கூட வழி இல்லாமல் என்னை சிலை அடைத்தார்கள் காரணம் தூத்துக்குடி ரிமாண்ட் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் நான் சில மாதங்களுக்கு முன்பாக சுங்க கட்டணத்தை எதிர்த்து அறவே சுங்கச்சாவடி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக நடைபெற்ற போராட்டத்தில் அன்று காவல்துறையால் கைது செய்யப்பட்டு விழுப்புரம் மண்டபத்தில் வைக்கப்பட்டு அப்போது ஏற்பட்ட அந்த சுங்கச்சாவடி தள்ளுமுள்ளே ஏற்பட்ட பிரச்சனைக்காக அந்த சிசிடி புட்டேஜ் இருந்தவர்களை மட்டும் காவல் நிலையத்துக்கு அன்றைய எஸ்பி அவர்கள் வந்து கைது செய்து ரிமாண்ட் செய்யப்பட்டு விட்டார்கள் அந்த வழக்கில் நான் சேர்க்கப்படவில்லை அதற்கு பிறகு நான் சேர்க்கப்பட்டு நான் போலீசர்களே இருந்து மாவீரன் திரிபுர வழியில் ஒரு சொட்டும் நீர் இருந்தாமல் உண்ணாவிரதம் இருந்த போது காவல்துறையும் காவல்துறைக்கு பொறுப்பான இந்த முதலமைச்சர்களும் அது குறித்து எந்தவித அறிவிப்பும் வெளியிடவில்லை நான் ஊடக நண்பர்களை சந்தித்தேன் அப்போதுதான் நான் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஸ்டாலின் மருத்துவமனைக்கு வந்தபோது போது மாண்பு தமிழக அவர்கள் அங்கே நேரடியாக வந்து என்னை பார்த்து ஆறுதல் சொல்லி நான் இருக்கிறேன் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார் அதற்காக இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சாத நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல நான் சிறையில் இருக்கிறேன் டாஸ்மாக் எதிரான ஒரு போராட்டம் திண்டுக்கல்ல நடக்குது திண்டுக்கல்ல ஒரு டாஸ்மாக் லாரி அடித்து நொறுக்கிறார்கள் அதுக்கு வேல்முருகனுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அந்த வழக்கில் புழல் சிறையில் உங்களுடைய கட்டுப்பாட்டில் உங்களுடைய சுரத்திரையின் கீழ் சிறையில் இருக்கிற வேல்முருகனை நீங்கள் திண்டுக்கல் நடந்த ஒரு சம்பவத்தில் இணைத்து வழக்கு பதிவு செய்து திரும்பவும் என்னை சிறைப்படுத்துகிறீர்கள் நூத்தி ஐம்பது அமைப்புகளை திரட்டி காவிரி நீர் பிரச்சனைக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை நெய்வெளியில் முன்னெடுத்த போது அதற்கு மீது தேச விரோத வழக்கை போட்டு மற்றும் பலர்களை என்னையும் சேர்த்து திரும்பவும் ரீரிமாண்டுக்கு என்னை கொண்டு வந்தீர்கள் ஆனால் திட்டமிட்டு என்னை பதிவு செய்தீர்கள் அதோடு மட்டுமல்ல என் மீது உண்மைக்கு மாறான மூன்று வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது அந்த மூன்று வழக்கிலும் கடந்த கால ஆட்சியில் யாரோ தந்த அழுத்தத்திற்காக என்னை பலிகடாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு என்னை ஒடுக்க வேண்டும் என்றும் கட்சி நடத்தக்கூடாது என்பதற்கும் நான் பயணம் மேற்கொள்ளக்கூடாது என்பதற்கும் போடப்பட்ட உண்மைக்கு மாறான வழக்குகள் அதில் நேர்மையான காவல்துறை மூத்த அதிகாரி கொண்டு விசாரணை நடத்தி மாணமுக தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த வழக்கில் இருந்து என்னை விடுதலை செய்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அந்த வழக்கில் நான் ஈடுபட்டேன் என்பதை இந்த காவல்துறையோ சிபிஐயோ புலன் விசாரணையோ நானோ என் சகோதரர்களை நேரடியாக தலையிட்டு இருப்போம் என்று சொன்னால் எந்த தண்டனையை இந்த மன்னம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் எத்தனை வழக்குகளை சந்திப்பது சிஏ என்ஆர்சிக்கு என்பிஆருக்கு காவேரிக்கு மீத்தேனுக்கு ஹைட்ரோ கார்பனுக்கு என்எல்சி வேலை கொடுத்தவருக்கு வேலை கேட்டு பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளிலும் போராட்ட களத்திற்கு வர நாற்பது வழக்குகளை போட்டீர்கள் ஒரு வழக்கு ரெண்டு வழக்கு இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற படிக்கட்டுகளையும் ஏறி இறங்கி நாங்கள் கொலை வருவதூட கற்பழிக்கவில்லை ஈடுபடவில்லை அரசாங்க கஜானவை காலி செய்யவில்லை அரசாங்கம் சொந்தமான சொத்துக்களை தன்முறைவாக்கவில்லை பொதுவாய்க்கில் நேர்மையாக கண்ணியமாக நியாயமாக இருக்க வேண்டும் என் ரத்தத்தில் போர்க்குணம் என் உரியது தவறு எனதால் தட்டி கேட்பது அப்படி தட்டி கேட்கிற காரணத்தினால் என்னை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக என்னை இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக அடுக்கடுக்கான வழக்குகள் ஆறு தொழிற்சாலைகள் வேல்முருகன் ஆயத்தீர்வை மற்றும் தீயணைப்பு மீட்பு துறையின் சார்பான இந்த மானிய கோரிக்கையின் விவாதத்தில் கலந்து கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பளித்த தங்களுக்கு என் நன்றியை தெரிவித்து முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த துறையில் பதிலளிக்கின்ற போதும் சரி அவர் சார்ந்திருக்கிற காவல்துறையில் பேசுகின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற போதும் சரி நான் எடுத்து வைக்கின்ற கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலனை செய்து உடனுக்குடன் அதற்கான உத்தரவுகளை பிறப்பித்த தருணங்களை இந்த நேரத்தில் நினைத்துப் பார்க்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் இந்த அவையில் இல்லை அவர் இங்கு படமாக காட்சி தந்து கொண்டிருக்கிறார் அந்த தலைவனுக்கு முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் நான் ஒவ்வொரு மானிய கோரிக்கையின் போது பேசுகின்ற போது என்னை அழைத்து பாராட்டி எனக்கு இந்த சட்டமன்றத்தில் நீ வேல்முருகன் இல்லையா தூள்முருகன் என்று பட்டம் தந்த அந்த மாபெரும் தலைவரை நினைத்து அவர் வழியில் இன்றைக்கு காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிற மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களை போன்ற எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் பல்வேறு அமைப்புகள் இயக்கத்தினர் எந்தவித போராட்டங்களையும் முன்னெடுக்கதற்கு வாய்ப்பில்லாமல் ஏன் எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதற்கு கூட வாய்ப்பில்லாமல் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து ஒவ்வொரு நாளும் தமிழ் மக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் மாணவர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் மாற்றுத் திறனாளிகளுக்கும் மூன்றாம் பாலினத்தவருக்கும் என்று இந்த சமூகத்தில் வாழ்கின்ற அத்தனை மக்களுக்கும் இந்த அடிப்படை தேவைகளை கணக்கில் கொண்டு நாளூறு மேனியும் வண்ணும் அற்புதமான திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிற மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வகையில் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்த தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் இரண்டாயிரத்தி ஆறு முதல் தமிழில் படித்தவர்களுக்கு இருபது சதவீதம் வேலை வாய்ப்புகள் முன்னுரிமை வழங்கப்பட்டு வந்தது ஆனால் கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் இந்த காவல்துறைய சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் அதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் முற்றுமுதுமாக நிராகரிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் வழியில் பயனவர்களுக்கு அந்த வேலை தரவில்லை இதை எதிர்த்து நான் மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட கடந்த கால ஆட்சி ஆயிரத்தி அறுநூறு டைரக்ட் எஸ்ஐ பணிகளுக்கு அந்த இருபது சதவீதத்தை வழங்கவில்லை அடிப்படையிலே இனி வரும் காலங்களிலே வழங்குகிறோம் என்று சென்னையிலிருந்து பறந்து வந்து அட்வொகேட் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் இனி தங்கள் பொறுப்பில் இருக்கிற இந்த சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் எந்த பணிகளுக்கு காவல்துறையில் ஆட்களை தேர்வு செய்தாலும் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் வகுத்தளித்த அந்த அரசாணியான இருபது சதவீத இடஒதுக்கீட்டை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்க்கமான உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்கிற அன்பான வேண்டுகோள் இந்த நேரத்தில் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதுபோன்று ஏற்கனவே இரண்டு முறைமுக முதலமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கிறேன் சிறு குற்றங்கள் செய்து காவலுடைய எல்லா தேர்வுகளையும் தேர்ச்சி பெற்று பணிக்காக காத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எழுநூறு இளைஞர்களின் வாழ்க்கையில் ஒளியாற்றுகின்ற ஒரு உத்தரவை தங்கள் பதில்களில் திங்கட்கிழமை அவளோடு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் இளைஞர் படை காத்திருக்கிறது அதற்கான பதிலை தாங்கள் தருவீர்கள் என்ற எதிர்பார்ப்போடு அந்த வேண்டுகோளை நேரத்தில் முன்வைக்கிறேன் அதுபோன்று மான்முக தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது மூன்று காவல் ஆணையர்களை நியமித்தார்கள் பூர்வலிங்கம் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையிலும் முன்னாள் டிஜிபி திரு ராமானுஜம் அவர்கள் தலைமையிலும் காவல் ஆணையங்கள் அமைக்கப்பட்டு காவலுடைய குறைகள் தீர்க்கப்பட்டன அவர்கள் பரிந்துரை செய்த அத்தனையும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிவர்த்தி செய்யப்பட்டது காவல்துறை என்றாலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் அது ஒரு பொற்காலம் காவல்துறைக்கு பொறுப்பேற்கின்ற மாண்பு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறைகள் கேட்கின்ற அத்தனை கோரிக்கைகளையும் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு காவல்துறையில் இருக்கிற நம்முடைய சென்னை உளவு பிரிவில் இருக்கின்ற அந்த ஐஎஸ்ஐ என்று சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ் பணியாற்றுகின்ற காவலர்களுக்கு பத்து சதவீதம் கலைஞர் ஆட்சியில் அறிவிக்கப்பட்டது காவல்துறையின் சென்னை மாநகர ஆணையராக இருந்தவர்கள் மூன்று முறை காவல்துறைய டிஜிபி அவர்களுக்கு கடிதம் எழுதிறார்கள் உள்துறைக்கு கடிதம் எழுதிறார்கள் அந்த பத்து சதவீதம் அவர்களுக்கான அகலப்படி உயர்வு இதுவரையில் தரப்படவில்லை அதுபோன்று முதலமைச்சர் பிரிவில் இருக்கின்ற அந்த காவலர்களுக்கான இருபத்தி நாலு மணி நேரம் பணி செய்கின்ற அவர்களுக்கான கோரிக்கைகள் நீண்ட நெடிய கோரிக்கை சின்ன சின்ன கோரிக்கைகள் இருக்கிறது அதை நிறைவேற்றி தர வேண்டும் அதுபோன்று ஆண்டு காலம் பணி முடித்தால் அவர்கள் எஸ்எஸ்ஐ ஆக பதவி உயர்வு தரப்படுகிறது அவர்கள் நேரடி ஆய்வாளர்களாக உதவி ஆய்வாளர்களாக பணியம் செய்யப்பட வேண்டும் இந்த பெட்ரோல் அலவன்ஸ் கொடுக்கும்போது கொடுக்கும் ஏற்ற வரைக்கும் கொடுக்குறோம் எஸ்ஐ கொடுக்கறதுல எஸ்எஸ்ஐ கொடுக்கிறதுல இன்ஸ்பெக்டர்ஸ் கொடுக்கல பெட்ரோல் அலுவன்ஸ் உள்ளிட்டவர்களை அதை கொடுக்கறதுக்கு முன் வரணும் அதே இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அவர்கள் பணி செய்து எஸ்எஸ்ஐ பணி வந்த பிறகு அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நியாயமான பதவி உயர்வுகள் வழங்கப்படாமல் இருக்கிறது அது வழங்கப்படுவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதுபோன்று இன்றைக்கு அவர்களுக்கான தேர்வு நிலை ஊதியம் அது வழங்கப்படாமல் இருக்கிறது அது நீங்க உடனடியாக வழங்குவதற்கு முதலமைச்சர் அவர்கள் ஆவண செய்ய வேண்டும் அதாவது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்னொன்று செக்யூரிட்டி பிரிவு பிரதமர் பிரசிடன்ட் வெளிநாட்டு தலைவர்கள் இங்கு வருகின்ற போது அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிற செக்யூரிட்டி பிரிவில் இருக்கின்ற அந்த காவலர்கள் உயர் அதிகாரிகளுக்கும் அவர்களுடைய கோரிக்கைகளை கண்ணோடி பரிசீலனை செய்து அதை நிறைவேற்றுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர் அருமை நண்பர் அவர்கள் பேசுகின்ற போது சொன்னார்கள் எங்கள் ஆட்சியில் சித்திரவதைகளே இல்லை என்று ஆனால் சித்திரவதைகளை பத்தாண்டு காலம் அனுபவித்தவன் இங்கு நேரடி சாட்சியாக இந்த அவையில் இடம்பெற்றிருக்கிறேன் நான் தூத்துக்குடி செல்லச்சிலே பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு சென்று ஆறுதல் சொல்ல சென்ற போது விமான நிலையத்திலே வச்சு கைது செய்யப்பட்டு அங்கிருந்து என்னை கொண்டு வந்து இடையில் எங்கும் நிறுத்தி இயற்கை உபாதை கூட வழி இல்லாமல் என்னை போலீசர் அடைத்தார்கள் காரணம் தூத்துக்குடி மேஜிஸ்ட்ரேட் ஏழ்முருகனை ரிமாண்ட் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் நான் சில மாதங்களுக்கு முன்பாக சுங்க கட்டணத்தை எதிர்த்து அறவே சுங்கச்சாவடி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக போராட்டத்தில் அன்று காவல்துறையால் கைது செய்யப்பட்டு விழுப்புரம் மண்டபத்தில் வைக்கப்பட்டு அப்போது ஏற்பட்ட அந்த சுங்கச்சாவடி பிரச்சனைக்காக அந்த சிசிடி புட்டேஜில் இருந்தவர்களை மட்டும் காவல் நிலையத்துக்கு அன்றைய எஸ்பி அவர்கள் வந்து கைது செய்து ரிமாண்ட் செய்யப்பட்டு விட்டார்கள் அந்த வழக்கில் சேர்க்கப்படவில்லை அதற்கு பிறகு நான் சேர்க்கப்பட்டு நான் போலீஸ் இருந்தேன் மாவீரன் திரிபுர வழியில் ஒரு சொட்டும் நீர் இருந்தாமல் உண்ணாவிரதம் இருந்த போது காவல்துறையும் காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் அவர்களும் அது குறித்து எந்தவித ஒரு வெளியிடவில்லை நான் ஊடக நண்பர்களை சந்தித்தேன் அப்போதுதான் நான் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஸ்டாலின் மருத்துவமனைக்கு வந்த போது தமிழக முதலமைச்சர் அவர்கள் அங்கே நேரடியாக வந்து என்னை பார்த்து ஆறுதல் சொல்லி நான் இருக்கிறேன் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொன்னால் அதற்காக இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சாத நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல நான் சிறையில் இருக்கிற டாஸ்மாக் எதிரான ஒரு போராட்டம் திண்டுக்கல்ல நடக்குது திண்டுக்கல்ல ஒரு டாஸ்மாக் லாரி அடித்து நொறுக்கிறார்கள் அதுக்கு வேல்முருகனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அந்த வழக்கில் புழல் சிறையில் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற வேல்முருகனை நீங்கள் திண்டுக்கல்ல நடந்த ஒரு சம்பவத்தில் இணைத்து வழக்கு பதிவு செய்து திரும்பவும் அமைப்புகளை திரட்டி காவிரி நீர் பிரச்சினைக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை நெய்வெளியில் முன்னெடுத்த போது அதற்கு என் மீது தேசவிரோத வழக்கை போட்டு மற்றும் பலர்களை என்னையும் சேர்த்து திரும்பவும் ஆனால் திட்டமிட்டு என்னை பதிவு செய்தீர்கள் அதோடு மட்டுமல்ல என் மீது உண்மைக்கு மாறான மூன்று வழக்கில் போடப்பட்டிருக்கிறது அந்த மூன்று வழக்கிலும் கடந்த கால ஆட்சியில் யாரோ தந்த அழுத்தத்திற்காக என்னை பலிகளாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு என்னை ஒடுக்க வேண்டும் என்றும் கட்சி நடத்தக்கூடாது என்பதற்கும் நான் பயணம் மேற்கொள்ளக்கூடாது என்பதற்கும் போடப்பட்ட உண்மைக்கு மாறான வழக்குகள் அதில் நேர்மையான காவல்துறை மூத்த அதிகாரி கொண்டு விசாரணை நடத்தி மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த வழக்கில் இருந்து என்னை விடுதலை செய்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அந்த வழக்கில் நான் ஈடுபட்டேன் என்பதை காவல்துறையோ நானோ என் சகோதரர்களை நேரடியாக தலையிட்டு இருப்போம் என்று சொன்னால் எந்த தண்டனையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் எத்தனை சந்திப்பது வழக்கு என்பிஆருக்கு காவேரிக்கு ஹைட்ரோ கார்பனுக்கு என்எல்சி வேலை கொடுத்துருக்கு வேலை கேட்டு பிரச்சனை எல்லா பிரச்சனைகளிலும் போராட்ட களத்திற்கு வர நாற்பது வழக்குகளை போட்டீர்கள் ஒரு வழக்கு ரெண்டு வழக்கு இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நீதிமன்ற படிக்கட்டுகளையும் ஏறி இறங்கி வருவதோடு அரசியல் ஆர்வமே அச்சுப்போகிறது நாங்கள் கொலை செய்யவில்லை கற்பழிக்கவில்லை குற்றம் ஈடுபடவில்லை அரசாங்க கஜானவை காலி செய்யவில்லை அரசாங்க சொத்துக்களை தன்னுடைய பொது வாழ்க்கையில் நேர்மையாக கண்ணியமாக நியாயமாக இருக்க வேண்டும் என் ரத்தத்தில் உரியது போர்க்குணம் என் ரத்தத்தில் உரியது தவறு நடந்தால் தட்டி கேட்பது அப்படி தட்டி கேட்கிற காரணத்தினால் என்னை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக என்னை அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக அடுக்கடுக்கான வழக்குகள் ஆறு தொழிற்சாலைகளும் தனியார் தொழிற்சாலைகளாக இருந்து நிலத்தை கையகப்படுத்த அரசு வராங்க கொஞ்சம் நாட்கள் அவர்களை அனுப்பிட்டு அந்த இடங்களை எல்லாம் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களாக மாற்றி ஒரு ஏக்கர் ஐயாயிரம் பத்தாயிரத்துக்கு வாங்கினத இன்னைக்கு ரெண்டு கோடி மூணு கோடிக்கு விற்கிறாங்க இது ஒரு காலத்திலும் தொழில் துறை அமைச்சரோ மாண்பு தமிழக முதலமைச்சரோ அனுமதிக்களுக்கு வேலை கொடுக்கிறோம் என்று எங்கள் இடத்தை கையகப்படுத்திக் கொண்டு பிறகு அதை தொழில் செய்வதை சேஷாய் குறிஞ்சிப்பாடி பேப்பர் மில் பேப்பர் மில் கெம்லாஸ் என்கிற ஆறு நிறுவனங்கள் நூற்று கணக்கான ஏக்கரை வாங்கி எங்களுக்கு வேலை தருகிறோம் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு தனிநபர்களுக்கு இருக்கிறார்கள் அதை நம்முடைய அரசு ஒரு காலத்திலும் அனுமதிக்க கூடாது இன்றைக்கு ஒவ்வொரு ஒன் ஊராக தமிழ்நாட்டு மக்களின் எல்லா பிரச்சனைக்கும் மக்களுக்கு தீர்வு தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லார் மக்களுடைய வாழ்விலும் ஒளியாற்றி கொண்டிருக்கிறார்கள் நீண்ட நெடிய நாட்களாக பல்வேறு இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கி நிற்கின்ற எமது ஈழ உறவுகளுக்கு நீங்கள் அளித்த அந்த முன்னூத்தி பதினேழு கோடி ரூபாய் திட்டங்கள் சிறப்பு முகாமில் வதப்பட்டுக்களை விடுதலை செய்வதற்கான உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்கிற அறிவிப்பு ஈழத்தமிழ் மக்களுக்காக இந்த மாமன்றத்தில் அந்த இன விடுதலைக்காக ஐநாவிலே ஒரு தீர்மானம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் முன்வைத்து முகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்